காந்தியடிகளால் தென்னாட்டு ஜான்சிராணி என புகழப்பட்ட அஞ்சலை அம்மாளின் வாழ்க்கை வரலாற்றை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் நம் திருநாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டுள்ளனர். அவர்களில் முக்கியமானவராக அஞ்சலை அம்மாள் திகழ்ந்தார். கடந்த 1961 இயற்கை எய்திய அஞ்சலை அம்மாளுக்கு 62 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலை திறக்கப்பட்டுள்ளது. கடலூர் முதுநகரில் உள்ள காந்தி பூங்காவில் சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கடலூரின் சுண்ணாம்புக்கார தெருவில் ஜூன் 1 தேதி 1890 முத்துமணி அம்மாக்கண்ணு தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் அஞ்சலை அம்மாள். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட அந்த காலத்தில் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்ற அஞ்சலை அம்மாள் ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளுக்கு எதிராக சிறு வயதிலேயே பல்வேறு போராட்டங்களிலும் பங்கேற்க தயங்கியதில்லை. இவரின் போராட்ட குணத்தை அறிந்த மகாகவி பாரதியார் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு வந்து அஞ்சலை அம்மாளை பாராட்டியது தனி வரலாறு. நாடு முழுவதும் சுதந்திர போராட்டம் வேகமெடுத்த போது 1934 காந்தியடிகள் கடலூருக்கு வருகை புரிந்தார். அப்போது அவரை வரவேற்க செல்லக்கூடாது என அஞ்சலை அம்மாளுக்கு ஆங்கிலேயர்கள் தடை விதித்திருந்தனர். ஆனால் மாறுவேடம் தரித்து காந்தியடிகளை சந்தித்து அவரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து உபசரித்தார் அஞ்சலை அம்மாள். ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாத அதே நேரம் மதியூகத்தால் தடைகளை தகர்த்து தன்னை சந்தித்த அஞ்சலை அம்மாளை தென்னாட்டு ஜான்சிராணி என்று புகழ்ந்தார் காந்தி. அப்போது தொடங்கிய அஞ்சலை அம்மாள் மீதான அபிமானத்தால் வேலூர் சிறையில் 9 வயது மகள் அம்மா கண்ணுவுடன் சிறைப்பட்டிருந்த அஞ்சலை அம்மாளை காந்தியடிகள் சிறைச்சாலையில் சந்தித்து பேசினார். அப்போது அஞ்சலை அம்மாளின் மகளை தன்னுடன் அழைத்துச் சென்ற காந்தியடிகள் வர்தாவில் உள்ள ஆசிரமத்தில் படிக்க வைத்து அவருக்கு லீலாவதி என பெயர் சூட்டினார். பெண்ணுரிமைக்காக போராடிய தந்தை பெரியாருடனும் நாட்டின் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த தேசத்தந்தை காந்தியுடனும் சமகாலத்தில் பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்த இந்த மாதர்குல மாணிக்கம் சிறை தண்டனை அனுபவித்த காலத்தில் பெற்றெடுத்த மகனுக்கு ஜெயில் வீரன் என்றும் பெயர் சூட்டி சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தினார். ஆங்கிலேய அதிகாரி நீல் சிலையை அகற்றும் போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்த அஞ்சலை அம்மாள் மது ஒழிப்பு, அந்நிய துணி புறக்கணிப்பு, உப்பு சத்தியாகிரகம் என பல சுதந்திர போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இதனால் பல ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவருக்கு ஆங்கிலேயர்கள் விதித்தனர். கடலூர் தொகுதியிலிருந்து கடந்த 1937 மற்றும் 1946 சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அஞ்சலை அம்மாள் நாட்டின் விடுதலைக்கு பிறகு சிதம்பரம் அடுத்துள்ள சி முட்லூர் கிராமத்தில் குடியேறி விவசாய மேம்பாட்டுப் பணிகளில் ஈடுபட்டார். தனது 71வது வயதில் இயற்கை எய்திய அஞ்சலை அம்மாளுக்கு தற்போது சிலை திறந்து வைத்து தமிழ்நாடு அரசு கௌரவித்துள்ளது.